ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடியோக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 5 வோல்ட் பிக்சலை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல்லைக்கான செட் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிக்சலையே எப்படி கனெக்ட் பண்ணுற அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, அதில் பிக்சலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வயர் இருக்கும். அதே போல் டேட்டா பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸில் சில பேருக்கு இன்னும் கனெக்ஷன் பண்ண தெரியாது, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேவா, அந்த பார்த்திங்கன்னா அந்த 3 போர்ட்டுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் கனெக்ஷனு, அந்த 3 போர்ட்டு மாட்டியும் பார்த்திங்கன்னா மைனஸ் கனெக்ஷனு. ஓகேவா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லோடு நியூட்ரல், அதாவது ஏசி லைனில் கொடுக்குறது அந்த க்ரீன் அண்ட் பிளாக்கு. ரெட் அண்ட் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ்னா 5 வோல்ட்டு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா லூப் பண்ணியிருக்கோம், அதாவது 2-3 போர்ட்டி நம்ம ஒன்றா லூப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லூப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பல்போட பிரைட்னஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ எஸ்எம்பிஎஸில் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது 230 வோல்ட்டில் கொடுக்கக்கூடியது, அவுட்புட் 5 வோல்ட்டு 80 ஆம்பியர் கொண்டது. 80 ஆம்பியரில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20-24 செட்டு 25-30 செட்டு நம்மளால் போட முடியும். ஓகேவா, இந்தமாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பவர் பாக்ஸில் ப்ளஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்திங்கன்னா டிசி லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா தெரியாது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். அதாவது பவர் பாக்ஸில் ப்ளஸ் ஒயர் டிசி ப்ளஸ் ஒயர் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட் கலர் ஒயரு, மைனஸ் ஒயர் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் கலர் ஒயர். ஓகேவா, இப்போ நீங்கள் ப்ளஸ் மைனஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதாவது செட்டில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஒயர், மைனஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் க்ரீன் கலர் ஒயரில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்குமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்தமாரி பல்பையும் பவர் பாக்ஸும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரியும், எரிஞ்சால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் எந்த விதமான டிசைனும் இல்லாமல் ஒரே ஒயிட்டாக எரியும். ஓகேவா, அது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய செட்டாக இருந்தால், புது செட்டாக இருந்தால் அது கூட எரியாது, டேட்டா கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் எரியும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் படுத்த பவர் பாக்ஸ் டேட்டா பாக்ஸையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. டேட்டா பாக்ஸு ப்ளஸ்ஸு அண்டு டேட்டா பாக்ஸ் மைனஸ்ஸு. ஓகேவா, அந்த மைனஸும் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை வரும். இந்தமாரி கொடுத்துட்ட பிறகு மிச்சம் உள்ள ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் தான் நம்மளுக்கு டேட்டா ஒயரு. அந்த டேட்டா ஒயரை பார்த்திங்கன்னா செட்டில் உள்ள டாப்பில் உள்ள டேட்டா ஒயரில் கொடுக்கணும், பாட்டம் டேட்டா ஒயர் கொடுக்கக்கூடாது, டாப்பில் உள்ள கொடுக்கணும். அதே ஏன்னா ஃபீமேல் பின் அந்த டேட்டா லைனில் தான் கொடுக்கணும் நம்ம. ஓகேவா, இதுதான் அந்த க்ரீன் கலர் ஒயரு. இப்போ உங்களுக்கு டேட்டா கனெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஏசி லைனை நான் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் அண்ட் பிளாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் ஏசி லைனை மேலே போட்டிருப்பேன். இங்கே இந்தமாரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லாபகமாக இருக்கும், ஏன்னா 12 வோல்ட்டு டக்குன்னு 12 வோல்ட்டு மாற்றிட்டு போவீங்க, அதனால் 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு அதேமாரி ஏசி டிசி அப்படிங்க நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இப்போ தெரியாதவங்கள்ட்ட கொடுத்தா கூட அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காண்டி நம்ம இந்தமாரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் உங்களுக்கு பவர் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னமாரி இது வந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடியது, அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்தமாரி ஒயிட் கலர் எரியாது, புது செட்டாக இருந்தால் நம்மளுக்கு எரியாது. இப்போ நம்ம டேட்டா கனெக்ஷன் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா கனெக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா ஒயர் வச்சிடும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இந்தமாதிரி தான் நீங்கள் கனெக்ஷன் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல்லைக்கான ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்சல் பவர் மீடியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.